சேரன் மகாதேவி ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியில் தமிழ்நாடு மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தின விழா. திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்காட் கல்வி குழுமங்களின் அங்கமாக ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி, ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, ஸ்காட் தொழிற்பயிற்சி நிறுவனம், ஸ்காட் கல்வியியல் கல்லூரி மற்றும் ஸ்காட் சர்வதேச பள்ளி ஆகியவைகள் இணைந்து ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உலக மக்கள் தொகை கட்டுப்பாட்டு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வு துறை மற்றும் குடும்ப நலத்துறை பத்தமடை அரசு ஆரம்ப சுகாதார மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த அரசு விழாவிற்கு ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் டாக்டர் கிளிட்டர்ஸ் பாபு மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் அமளி கிளிட்டர்ஸ் பாபு தலைமை தாங்கினர். நிர்வாக இயக்குனர் திரு அருண் பாபு, தாளாளர் திருமதி அகஸ்டின் பிரியதர்ஷினி, பொது மேலாளர் டாக்டர் ஜெயக்குமார், டாக்டர் கிருஷ்ணகுமார், திரு தம்பிதுரை, ஸ்காட் கல்வி நிறுவனங்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறை மற்றும் வேலை வாய்ப்பு துறையின் இயக்குனர் டாக்டர் சி கே ரவிசங்கர், ஸ்காட் பாலிடெக்னிக் முதல்வர் பேராசிரியர் திரு மணிமாறன், நிர்வாக அலுவலர் பேராசிரியர் திரு சித்திரை சங்கர், அட்மிஷன் அதிகாரி திரு அன்வர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வட்டார மருத்துவ ஆய்வாளர் திரு முருகன் உலக மக்கள் தொகை கட்டுப்பாட்டு உறுதிமொழியை வாசிக்க அனைத்து மாணவர்களும் உறுதிமொழியை ஏற்றனர். அதன் பிறகு உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு மஞ்சள் பை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. உலக மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. முதல் பரிசினை ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கணினித்துறையில் படிக்கும் மாணவி எஸ் வாணீஸ்வரி, இரண்டாம் பரிசு மூன்றாம் ஆண்டு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு துறையில் படிக்கும் மாணவி ஆர் ஆர்த்தி மற்றும் மூன்றாம் பரிசு முதலாம் ஆண்டு இயந்திரவியல் மாணவன் கே ராஜரத்தினம் ஆகியோர் பரிசுகளை வென்றனர். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விழாவிற்காக ஏற்பாடுகளை ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி பேராசிரியர் திரு ம பிரதீப் சிறப்பாக செய்திருந்தனர். பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், உலக மக்கள் தொகை கட்டுப்பாட்டு தின நல்வாழ்த்துக்கள். எங்களது சேரன் மகாதேவி ஸ்காட் கல்வி குழுமத்தின் சார்பில் சேரன் மகாதேவி ஆரம்ப சுகாதார மையம் ஆகியவை இணைந்து இன்றைய தினம் சேரன் மகாதேவி ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னிலையில் உலக மக்கள் தொகை கட்டுப்பாடு விழிப்புணர்வு தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் சேரன் மகாதேவி ஆரம்ப சுகாதார மையம் மஞ்சள் பை மூலமாக உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி மிக சிறப்பான முறையில் அனைவருக்கும் வழங்கி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் போட்டிகள், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி போன்ற உலக மக்கள் தொகை கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட போட்டிகளை சேரன் மகாதேவி பத்தமடை ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் தமிழ்நாடு சுகாதார இலாக்கா ஆகியவை இணைந்து நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமக்கு பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் ரமேஷ், டாக்டர் சிதம்பரம், பத்தமடை ஆரம்ப சுகாதார மைய சீனியர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் பூங்குடி மற்றும் அவர்கள் சார்ந்த சுகாதார மைய அதிகாரிகள் இங்கு வழங்கி இங்கு வந்து விழிப்புணர்வு கருத்துக்களை முன்னிறுத்தி உறுதிமொழிகளை மாணவர்களை ஏற்கச் செய்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசையும் வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களது ஸ்காட் கல்வி குழுமம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது மாணவர்கள் நிச்சயமாக உலக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் உறுதுணையாக இருந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். ஸ்காட் பாலிடெக்னிக் காலேஜில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ட் இயர் படிக்கேன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து பேச்சு போட்டியில் கலந்துருந்தேன். எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ப்ரைஸ் கொடுத்த சார், சுகாதார டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததாங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா வந்து சீனாவை தாண்டி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் பேசினேன். அதுக்கு எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார்.